சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நல்ல திரைப்படங்களை அளிப்பவர்களுக்கு அரசு உதவியாக இருக்கும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் ஆட்டிசம் குறைபாடு தொடர்பான விழிப்புணர்வு படமான க்ளோஸ் தி கேட்ஸ் திரைப்படத்தை பார்த்து மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கண்ணீர் சிந்தினார். நரேஷ்குமார் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அலைன்ஸ் பிரான்ஸ் கலையரங்கத்தில் திரையிடப்பட்டது. அதை பார்த்து கண்ணீர் சிந்திய முதலமைச்சர் ரங்கசாமி, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நல்ல திரைப்படங்களை அளிப்பவர்களுக்கு அரசு உதவியாக இருக்கும் என்று உறுதியளித்தார். சென்னையில் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுத்தும் மிக குறைவான அளவிலே மழை பெய்ததால் அரசு தப்பித்தது, இல்லையென்றால் திமுகவின் சாயம் வெளுத்து இருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ராம்நாயக்கன் தெருவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உணவுகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வடகிழக்கு பருவமழை கடுமையான தாக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் நடவடிக்கைகளை அரசு ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். மழைக்காலத்தில் யாராவது மழைநீர் வடிகால்வாய் பணிகளை மேற்கொள்வார்களா என கேள்வி எழுப்பிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வேளச்சேரி பாலத்தில் மக்கள் பயந்து வாகனத்தை நிறுத்தியுள்ளனர், இது ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இல்லாததை காட்டுகிறது என்று கூறினார். மேலும் தமிழக ஆளுநருடன் அனுசரித்து போகும்படி பிரதமருடன் திமுக ஒப்பந்தம் போட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சென்னையில் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுத்தும் மிக குறைவான அளவிலே மழை பெய்ததால் அரசு தப்பித்தது, இல்லையென்றால் திமுகவின் சாயம் வெளுத்து இருக்கும் என்று காட்டமாக பேசினார். தமிழகம் முழுவதும் அதிமுகவின் 53 ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவப் படங்களுக்கு மலர்தூக்கி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக தற்போது 53 ஆண்டில் அடியெடுத்து வைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தமிழகத்தில் மீண்டும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களின் பேராதரவுடன் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நிறைவு செய்து இன்றைக்கு 53 ஆண்டு காலத்தை அடையத்து வருகின்றது. டாக்டர் புரட்சித் தலைவருடைய ஆசியும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லியது போல இந்த இயக்கம் 100 ஆண்டு காலத்துக்கு நிலைத்து நின்று மக்கள் பணியாற்றும் என்று சொன்ன அந்த எண்ணத்திற்கேற்ப இந்த 53 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீரும் சிறப்புமாக இன்றைக்கு வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி அவர் தலைமையிலே அமையும் என்று நாங்கள் எல்லாம் கூறுவோம். புதுச்சேரியில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் செல்போனை பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள நைனியப்பா பிள்ளை வீதியைச் சேர்ந்த பர்வின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடற்கரை சாலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்கள் அவர் கையில் வைத்திருந்த செல்போனை பறித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல்நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செல்போன் பறித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கோத்தகிரியில் வீட்டு வாடகை பிரச்சினையில் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்ததாக புகார் எழுந்த 3 மணி நேரத்தில் காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்டான்லி ராய் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் டைல்ஸ் ஓட்டும் பணி செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் அங்கு தேவதாஸ் என்பவருடன் அறிமுகமாகி இருவரும் சேர்ந்து கோத்தகிரி கோவில் மேடு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளனர். மேலும் வாடகையை இருவரும் சேர்ந்து பாதி பாதி தொகையாக செலுத்தி வந்துள்ளனர். கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஸ்டான்லி ராய் தனது சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் கோத்தகிரி வந்தவரிடம் தேவதாஸ் வாடகை பணம் கேட்டுள்ளார். அதற்கு ஸ்டான்லி மறுப்பு தெரிவித்த நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டு தேவதாஸ் தனது மகன் நிவாசுடன் இணைந்து ஸ்டான்லி ராயின் கழுத்தில் அறுத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் காயமடைந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோத்தகிரி இன்ஸ்பெக்டர் ஜீவானந்தம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் வனக்குமார் மற்றும் காவல்துறையினர் புகாரை பெற்று 3 மணி நேரத்தில் குற்றவாளியான தேவதாஸ் மற்றும் அவரது மகன் நிவாஸ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். விசாரணைக்கு முன்பு கோத்தகிரி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி குன்னூர் கிளை சிறையில் அடைத்தனர். போலீசாரின் துரித நடவடிக்கைக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.